வணக்கம் சமூகம் டிவிக்கு நன்றி. உலகச் செய்திகளோடு இணைந்து கொள்கிறோம். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள். அடுத்தடுத்து அமெரிக்கா அனுப்பிய அசுர ஏவுகணைகள். போர் ஆரம்பித்ததிலிருந்து முதல் முறை சந்திக்கும் புடின் ஷிங்பிங். உக்ரைனிற்கு 675 மில்லியன் டாலர் நிதியுதவி வழங்க அமெரிக்கா திட்டம். பாகிஸ்தானுக்கு நன்கொடை வழங்கிய இலங்கை. பொதுமக்களுக்கு போர் பயிற்சி வழங்க 30 மில்லியன் நிதி வழங்கிய தாய்வான் வர்த்தக உரிமையாளர். ஐக்கிய அமீரகத்திற்கு அறிமுகமாகும் புதிய விசாக்கள். ஹைபர்சோனிக் இழப்பால் திணறும் ரஷ்யா. நேற்றைய தினம் புதன்கிழமை அமெரிக்கா அதன் தலை சிறந்த பாலிஸ்டிக் ஏவுகணை ஒன்றை பரிசோதனை செய்துள்ளது. இந்த பாதத்தில் பரிசோதனை செய்யப்படும் இரண்டாவது ஏவுகணை இது என்பது குறிப்பிடத்தக்கது. இது தொடர்பாக அமெரிக்க வார்படை குறிப்பிட்டிருந்ததன்படி அமெரிக்கா கடந்த செப்டம்பர் 7 தேதி கலிபோர்னியாவில் வண்டபெக் விமான தளத்திலிருந்து மைனிட் மேன் 3 எனும் ஏவுகணையை பரிசோதனை செய்துள்ளது. இந்த ஏவுகணை கண்டும் விட்டு கண்டும் தாண்டும் இயல்பு கொண்டதாக உள்ளதோடு இதில் 3 தாக்குதல் முறைகள் பொருத்தப்படக்கூடியதாகவும் உள்ளது. இதனால் தாக்குதல் சந்தர்ப்பங்களில் 3 வெடிகுண்டுகள் நிரப்பி ஏவப்பட முடியும் எனவும் கூறப்பட்டுள்ளது. உக்ரைன் விவகாரத்தில் ரஷ்யா அமெரிக்கா இடையே மோதல்கள் வலுக்கின்ற நிலையில் அமெரிக்காவின் இந்த பரிசோதனைகள் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. அடுத்த வாரம் உஸ்பெகிஸ்தான் நாட்டில் சீன ஜனாதிபதி ஜின்பிங் மற்றும் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புதின் சந்தித்துக் கொள்ள உள்ளனர். மேற்கு நாடுகளின் தடைகளுக்கு உட்பட்டிருக்கும் நிலையில் இரண்டு நாடுகளும் இணைந்து பொருளாதாரத்தை அபிவிருத்தி செய்வது தொடர்பில் பல முயற்சிகளை மேற்கொண்டு வரும் சந்தர்ப்பத்தில் இந்த சந்திப்பு மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. செப்டம்பர் 15 தொடக்கம் 16 தேதிகளில் நடைபெறவுள்ள ஷாங்காய் கூட்டுறவு சந்திப்பில் கலந்து கொள்வது செல்கின்ற இரண்டு நாடுகளின் தலைவர்களும் இருதரப்பு சந்திப்பிலும் ஈடுபடுவார்கள் என ரஷ்ய ஊடக தொடர்பாளர் உறுதிப்படுத்தியுள்ளார். ஏற்கனவே ரஷ்ய எரிவாயு நிறுவனமான கஸ்ப்ரோமிடமிருந்து கொள்வனவு செய்யப்படும் எரிவாயுக்கான கட்டணத்தை டாலருக்கு பதிலாக ரஷ்ய நாணயமான ரூபில் அல்லது சீன நாணயமான ஜுவானில் செலுத்துவதற்கு இரண்டு நாடுகளும் ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. உக்ரைனிற்கு 675 மில்லியன் டாலர் நிதி உதவி வழங்க அமெரிக்கா அங்கீகாரம் வழங்கியுள்ளது. இந்த நிதியுதவி ராணுவ உதவிகளாக வழங்கப்படும் என அமெரிக்க பாதுகாப்பு அமைச்சர் லாயிட் ஆஸ்டின் தெரியப்படுத்தியுள்ளார். ஜெர்மனியில் அமெரிக்கா ஜெர்மனி இருதரப்பு சந்திப்பு இடம்பெற்ற வேளையில் அமெரிக்க பாதுகாப்பு அமைச்சர் இந்த தகவலை கூறியிருந்தார். அத்தோடு நட்பு நாடுகள் இந்த போர் சூழலில் உக்ரைனுக்கு உதவுவதற்கு முன்வர வேண்டும் என வலியுறுத்தியிருந்தார். மேற்படி அமெரிக்கா ஜெர்மனி சந்திப்பு உக்ரைனுக்கு நட்பு நாடுகள் எவ்வாறு உதவலாம் என்பது குறித்து கலந்துரையாடுவதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. பாகிஸ்தானில் அண்மையில் ஏற்பட்ட பாரிய வெள்ளப்பெருக்கு காரணமாக முன் ஒருபோதும் இல்லாத அளவு உயிரிழப்புகளும் பலத்த சேதமும் ஏற்பட்டுள்ளது. ஏற்கனவே பொருளாதார நெருக்கடியில் சிக்கியுள்ள நிலையில் இந்த இயற்கை அனர்த்தம் பாகிஸ்தான் மக்களை பெரும் அவதி உள்ளாக்கியுள்ளது. இதுவரை 1200 மேற்பட்ட நபர்கள் உயிரிழந்துள்ளதாக கணிப்புகள் தெரிவிக்கின்றன. இந்நிலையில் பாகிஸ்தானுக்கு உதவுவதற்காக இலங்கை பாகிஸ்தானுக்கு தேயிலை நன்கொடையாக வழங்கியுள்ளது. கொழும்பிலுள்ள பாகிஸ்தான் தூதுவர் உமர் பரூக் பர்கியிடம் இலங்கை வெளியுறவு அமைச்சர் அலி சப்ரி இந்த தேயிலை வழங்கியுள்ளார். கடும் பொருளாதார நெருக்கடியை சந்தித்து வரும் இலங்கையின் இந்த மனிதாபிமான உதவி உலக நாடுகளை பாராட்ட வைத்துள்ளது. சீனா எப்போது வேண்டுமானாலும் தாய்வான் மீது படையெடுக்கலாம் என அச்சம் காணப்படும் நிலையில் தாய்வான் பல்வேறு விதத்திலும் தன்னை யுத்தத்திற்கு தயார்படுத்தி வருகிறது. அந்த வகையில் பொதுமக்கள் யுத்த சந்தர்ப்பத்தில் தம்மை தற்காத்துக் கொள்ளும் விதமான பாதுகாப்பு நடவடிக்கைகள் பயிற்சி வழங்கப்படுகிறது. இந்த பயிற்சி நடவடிக்கைகளுக்காக தற்போது தாய்வானை சேர்ந்த ராபர்ட் சாவா எனும் வர்த்தக உரிமையாளர் 30 மில்லியன் நிதி வழங்கியுள்ளார். இது தொடர்பாக அவர் குறிப்பிடும் போது சீன கம்யூனிஸ்ட் கட்சி தாய்வான் மீது தாக்குதல் மேற்கொள்ளுமாக இருந்தால் தாய்வானின் அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மை பாதிக்கப்படும் என்பதனால் தான் அதை விரும்பவில்லை எனவும் இதற்காக பொதுமக்கள் தயாராக இருக்க வேண்டும் எனும் நோக்கத்தில் இந்த நிதி நன்கொடை வழங்குவதாக கூறியுள்ளார். ஐக்கிய அரபு அமீரகம் தமது நாட்டை வாழ்வதற்கும் மூலாதாரம் விடுவதற்கும் சிறந்த நாடாக மாற்றுவதை நோக்கமாக கொண்டு புதிதாக பல விசாக்களை அறிமுகம் செய்துள்ளது. இதற்கிணங்க மூலதனம் விட்டு வணிகம் செய்ய விரும்புபவர்கள், விஞ்ஞானிகள், திறமையுடைய மாணவர்கள் மற்றும் ஆராய்ச்சியாளர்கள், முன்னிலை பணியாளர்கள், மனிதாபிமான சேவையாளர்கள் போன்றவர்களுக்கு 10 வருடங்களுக்கான கோல்டன் விசாவை அறிமுகம் செய்துள்ளது. இவ்வாறான விசாவை பெற்றுக் கொள்ளும் நபர்கள் தமது குடும்பத்தை அழைத்து செல்ல முடியும். இதற்கு ஸ்பான்சர்ஸ் தேவையில்லை. இந்த விசா வைத்திருக்கும் நபர்கள் நாட்டை விட்டு 6 காலம் வேறு நாடுகளில் தங்கியிருந்தாலும் விசா முடிவடையாது. அடுத்து திறமையுடைய வேலையாளர்கள், ஃப்ரீலான்சர் வேலை செய்பவர்கள் மற்றும் வணிக உரிமையாளர்கள் இதற்கு 5 வருடங்களுக்கான கிரீன் விசாவை அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. இதுவும் ஸ்பான்சர் தேவையற்ற விசா வகை என்பதோடு குடும்பத்துக்கான சலுகைகளும் வழங்கப்படும். இந்த விசாக்கள் எதிர்வரும் அக்டோபர் 3 தேதி முதல் நடைமுறைக்கு வரும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. போர் தளபாடங்களை தயாரிப்பதற்கு முக்கியமான மூலப்பொருட்களில் ஒன்றான மைக்ரோ சிப்களை பெற்றுக் கொள்வதில் உள்ள சிரமம் காரணமாக ரஷ்யா தாக்குதல் ஆயுதங்களின்றி தவிப்பதாக அண்மையில் தகவல்கள் வெளியாகியுள்ளன. குறிப்பாக ஹைபர்சோனிக் ஏவுகணைகளின் அளவு குறைந்து வருவதாகவும் மீண்டும் அவற்றை தயாரிக்க ரஷ்யாவிடம் மைக்ரோசிப்கள்
இல்லை என்பதும் அறியப்பட்டுள்ளது. இதன் காரணமாக தற்போது அவன்கார்ட் கின்சால் செயற்கான் ஆகிய மூன்று வகையான கைப்பசோனிக் ஏவுகணைகள் சிப்களின்றி இயங்க முடியாமல் இருப்பது குறிப்பிடத்தக்கது. மேற்கு நாடுகள் விதித்துள்ள தடை காரணமாக ரஷ்யாவினால் மேலதிக மைக்ரோ சிப்களை கொள்வனவு செய்ய முடியாது உள்ளது. இத்துடன் சமூகம் டிவியின் இன்றைய உலக செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன. தொடர்ந்தும் சமூகம் டிவியோடு இணைந்திருங்கள். நன்றி. இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.